இரண்டாவது புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் அப்துல் மஹ்சின் காசிம் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள். ஹுத்பாவுடைய தலையங்கம் ஈருலகத்திலும் வெற்றி பெறுவதற்கான சில உபதேசங்கள், சில வழிகாட்டல்கள் என்ற அந்த ஹுத்பாவுடைய தலைப்பை அமைத்திருந்தார்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களை முஸ்லீம்களை அல்லாஹ் இந்த உலகத்தை சோதனைக்குரிய இடமாக, சோதிக்கக்கூடிய ஒரு களமாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் மறுமைக்காக வேண்டி தயாரிப்பு செய்யக்கூடிய இடமாக, உலகத்தில் யாரும் நிரந்தரமாக வாழ முடியாது, இது மறுமைக்காக தயாரிப்பு செய்யக்கூடிய இடமாக, இபாதத் செய்யக்கூடியவர்களுடைய சந்தையாக இந்த உலகம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா மரணத்தையும் மௌத் வாழ்க்கையும் படைத்திருக்கிறான். உங்களில் யார் நல்ல அமல்களை அழகாக செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக சூர் அல் முல்க் இரண்டாவது ஆயத். யார் இந்த உலகத்தில் நல்ல அமல்களை அழகாக செய்வார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள், நன்மையை பெற்றுக்கொள்வார்கள். யார் உலகத்தில் பாவமான முறையிலே வாழ்வார்கள் அவர்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவார்கள். அல்லாஹு தஆலா ஜின்களையும் மனிதர்களையும் படைத்திருப்பதை அல்லாஹை வணங்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹு தஆலா அந்த வணக்கத்தை மனிதர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்திலே மனிதர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருக்கிறான். ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறான், வேதங்களை இறக்கியிருக்கிறான். அதே போன்று ஒவ்வொரு அடியார்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு அஜலை வைத்திருக்கிறான், உலகத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு காலத்தை வைத்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய காலம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முன்னால் ஏதோ அடிப்படையில் அந்த மனிதன் தனது காலத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறான். நல்லவனாக வாழக்கூடியவன் அவன் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்ற சிந்தனை நல்ல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறான். பாவமான காரியங்களை செய்யக்கூடியவன் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான். சூரா அல்-இன்ஷிகாக் 6வது வசனம், மனிதனே நீ அல்லாஹ்வின் பக்கம் விரியக்கூடியவனாக இருக்கிறாய் என்றாலும் நீ அந்த அல்லாஹ்வை ஒரு நாள் சந்திக்க இருக்கிறாய். எனவே எல்லோரும் உலகத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்ற அந்த கருத்தை சொல்லிவிட்டு, உலகம் என்பது அதனுடைய ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் மறுமையை ஒப்பிட்டு பார்க்கிற போது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வளவுதான் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அந்த எவ்வளோ காலம் இருந்தாலும் அந்த காலத்தை அல்லாஹ் எழுதிய காலத்தை அவன் வாழ்ந்து அவன் மரணித்தே ஆக வேண்டும். உலகத்துடைய காலம் முடிந்துவிட்டால் அந்த காலம் திரும்பி வரமாட்டாது. எனவே அந்த உலகத்தில் எவ்வளோ காலம் ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் அந்த மனிதனுடைய காலம் அது அவனுடைய காலம் மிகவும் குறைந்ததாகவே இருக்கிறது. அவனுடைய அஜல் அவனை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. எனவே இந்த மனிதன் உலகத்தில் அதிகமானவர்கள் நாம் ஏன் படைக்கப்பட்டுள்ளோம் என்ற நோக்கத்தை மறந்தவர்களாக வாழ்கிறார்கள். சூரா தக்காசூர் முதலாவது இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உலக சொத்துக்களை நீங்கள் பெருக்கிக் கொள்வது உங்களை அழிவில் ஆழ்த்திவிட்டது, உங்களை நாசமாக்கிவிட்டது. கபறுகளை நீங்கள் தரிசிக்கின்ற வரைக்கும், மரணத்தை அடையும் வரைக்கும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே தன்னுடைய வேதத்தில் காலங்கள் மீது, காலத்துடைய பகுதிகள் மீது, காலத்துடைய கட்டங்கள் மீது, நிலைகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். ஏன் தெரியுமா? இந்த காலம் என்பது அது பிறழக்கூடியதாக இருக்கிறது, அது நீங்கிவிடும், அது சென்று விடும், அது நீங்கக்கூடிய நிழலை போன்றது. அதனால் தான் இரவின் மீது, பகலின் மீது, சூரியன் மீது, சந்திரனின் மீது, துஹாவுடைய நேரத்தின் மீது, அதிகாலை நேரத்தின் மீது, மாலை நேரத்தின் மீது என்றெல்லாம் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அதே போன்று இந்த கால மாற்றம் ஏற்படுவதன் மூலமாக மனிதன் படிப்பினை பெற வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறான். அல்லாஹ் அல் குர்ஆன் சூரா யாசின் 39-40 வசனத்தை சொல்கிறான், நாங்கள் சந்திரனை நாங்கள் படைத்திருக்கிறோம், அது அதன் மூலமாக காலங்களை நாங்கள் நிர்ணயித்திருக்கின்றோம், காலங்களை நேரங்களை உங்களுக்கு சொல்லித் தருகிறோம். அது ஒரு நாளைக்கு அது அப்படியே அது என்ன செய்கிறது, அந்த சந்திரன் அப்படியே அதாவது அதாவது பெரிதாக இருக்கிறது, பிறகு அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஈச்சம்பழ மரத்துடைய அது அந்த 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 ஓலையில் இருக்கக்கூடிய அந்த குச்சை போன்று மெல்லிசாக அது மாறிவிடுகிறது. சூரியன் ஒரு நாளும் சந்திரனை முந்த முடியாது, இரவு ஒரு நாளும் பகலை முந்த முடியாது. ஒவ்வொன்றும் அவைகளுடைய பணிகளை சரியாக செய்து கொண்டிருக்கின்றன, அவைகளுக்குரிய இடங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றன, சுத்தி கொண்டிருக்கின்றன என்ற அந்த கால மாற்றம் சம்பந்தமான அந்த வசனத்தை ஹத்தீபர்கள் ஓதிவிட்டு, எனவே காலங்கள் மாற்றமடைவதைக் கொண்டு புத்திசாலிகள் அறிவாளிகள் படிப்பினை பெறுவார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹ் தான் இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி கொண்டு வருகிறான், அதிலே உலுல் அபுசார் என்று சொல்லப்படக்கூடிய அகப்பார்வை உள்ளவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது. சூரா 144வது வசனம், ஒவ்வொரு வருடமும் செல்கிற போது அல்லது மனிதனுடைய ஒவ்வொரு நாளும் கழிகிற போது அவன் நினைக்க வேண்டும், ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு ஆரம்பத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்றதை ஒரு மனிதன் அதாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். புதிய ஒரு வருடத்தை நாங்கள் சந்தித்திருக்கிறோம், அது எங்களுடைய உள்ளத்துக்கு ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். அல்லாஹ் இன்னும் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான், இன்னும் ஒரு புது வருடத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எப்போதுமே ஒரு புத்திசாலி அவர் எப்போதும் தான் செய்த அமல்களை கணக்கு பார்ப்பார், என்ன குறை செய்திருக்கிறேன் என்று பார்ப்பார். எப்படி ஒரு வியாபாரி தனது வியாபாரத்தில் ஏற்படுகின்ற லாப நஷ்டங்களை கணக்கு போட்டு பார்ப்பார், அதே போன்று ஒரு மனிதன் தனது வாழ்வில் ஏற்படுகின்ற அமல்களில் ஏற்படுகின்ற குறைகளை கணக்கு போட்டு பார்க்க வேண்டும். நாங்கள் உலகத்தில் வாழ்கிற போது எங்களுடைய இந்த உலக வாழ்க்கை அல்ல எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வயது தான் நாங்கள் மறுமையை சம்பாதித்துக் கொள்வதற்கான ஒரு மூலாதாரமாக இருக்கிறது, மூலப்பொருளாக இருக்கிறது.
இன்று அநேகமான மனிதர்கள் இரண்டு விடயங்கள், இரண்டு நியமத்துக்களே பொறுமதிகளை விளங்காதவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று ஆரோக்கியம், இரண்டாவது ஓய்வு நேரம். இரண்டும் அநேகமான பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுடைய பொறுமதியை விளங்காமல் இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்னவென்றால், அந்த உலகத்தில் நாங்கள் எங்களுடைய காலத்தை நல்ல விடயங்களிலே செலவழிக்க வேண்டும். மறுமைக்காக வேண்டி நாங்கள் தயாரிப்பாக இருக்க வேண்டும், தயாரோடு இருக்க வேண்டும். ஆதமுடைய மகன் எப்போதும் உலகத்தில் எப்போதும் நான் மரணிக்காமல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவான், உலகத்தை இன்னும் இன்னும் தேட வேண்டும் என்று ஆசைப்படுவான். எனவே உலகத்துடைய நியமத்துக்களை அவன் அனுபவிப்பது சில போது அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்தை, என்னுடைய உலகத்தை விட்டு நான் பிரிய போகிறேன் என்ற அந்த சிந்தனையை விட்டு அவனை தூரமாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் முதுமை அடைகிறான், ஆனால் எவ்வளவுதான் முதுமை அடைந்தாலும் இரண்டு விடயங்கள் அவனிடத்திலே இருந்து கொண்டே இருக்கும், இரண்டு விடயங்கள் வாலிபமாகவே இருக்கும், அதில் மாற்றம் உண்டாகாது. முதலாவது உலகத்தில் சொத்து செல்வங்களை தேட வேண்டும், இரண்டாவது நான் அதிகமான காலம் வாழ வேண்டும் என்று எல்லாரும் ஆசைப்படுவான். 100 வருஷம் வாழக்கூடிய மனிதனும் உலகத்தை நல்லா சம்பாதிக்கணும், உலகத்தை தேடணும், அதே மாதிரி இன்னும் அதிகமான காலம் வாழணும் என்றே ஆசைப்படுவாங்க. முத்தஃபக்குன் அலை, புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போன்று யார் இந்த உலகத்துடைய ஹக்கீக்கத்தை, அந்தரங்கத்தை சரியாக புரிந்து கொள்வாரோ, உலகம் சுருக்காக அது சென்றுவிடும் என்று யார் புரிந்து கொள்வாரோ, அவர் உலகத்தில் பிரயோசனம் அளிக்கக்கூடிய விடயத்தை அவர் செய்து கொள்ள வேண்டும், பரிபூர்ணமான விடயங்களை அவர் செய்ய வேண்டும். அவருடைய நேரத்தை மிகவும் பிரயோசனம் அளிக்கக்கூடிய விடயங்களில் அவர் கழிக்க வேண்டும். நல்லபடி நல்ல அமல்களை செய்கிற போது உயர்ந்த நல்ல நன்மைகளை பெற்று தருகின்ற அமல்களை அவர் செய்ய வேண்டும். நல்ல அமல்களோ அதே போன்று யார் நல்ல அமல்களை செய்யவில்லையோ அவர் குறைந்தபட்சம் பாவங்களை விட வேண்டும். யாரு நல்ல அமல்களை அதிகமாக செய்யவில்லையோ அவர் நஷ்டத்தின் பால் சென்று கொண்டிருக்கிறார். யார் நல்ல அமல்களை செய்யவில்லையோ அவர் பாவங்களை கொண்டு மறுமையிலே பிந்தி விடுவார். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், உங்களில் ஒவ்வொருவருக்கும் முந்தலாம் பிந்தலாம், நல்ல விடயங்களை செய்து முன்னேறிக்கொண்டே போகலாம், பாவங்களை செய்து சொர்க்கத்தை விட்டும் தூரமாக்கப்படலாம், தூரமாகிக் கொள்ளலாம். அல் முத்தஸ்ஸிர் 37வது வசனம். உலகத்தில் மனிதன் நல்ல ஆரோக்கியமாக வாழக்கூடிய மனிதனுக்கு நோய் ஏற்படும், சக்தியாக சக்தியோடு வாழக்கூடிய மனிதனுக்கு வயது போக போக உடம்பில் பலகீனம் ஏற்படும். இது அல்லாஹ் உலகத்தில் ஏற்படுத்திய ஒரு நியதியாக இருக்கிறது. வாலிபத்துக்கு பின்னால் வயோதிகம் இருக்கிறது, இதை யாராலும் மறுக்க முடியாது. நோய்க்கு பின்னால், ஆரோக்கியத்துக்கு பின்னால் நோய் இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், உங்களை நாங்கள் பலகீனமாக சிறுவர்களாக படைத்தோம், பிறகு உங்களுக்கு அந்த பலகீனத்துக்கு பின்னால் சக்தியை வாலிபத்தை தந்தோம், பிறகு அந்த வாலிப பருவத்துக்கு பின்னால் உங்களுக்கு நாங்கள் பலகீனத்தையும் முதுமையும் ஏற்படுத்துகிறோம். சூராரூம் 54வது வசனம். உலகம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். உலகத்துடைய உதாரணம், அது ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் எப்படி என்றால், ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயத்தை போல, விவசாயி அது ஒரு 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 தானியத்தை போல, அது நாங்கள் பூமியில் போட்டுவிட்டால் அதன் மூலமாக என்ன செய்கிறது, மழை பெய்வதன் மூலமாக அப்படியே அந்த தானியம் மரமாக செடியாக வளர ஆரம்பிக்கிறது. அதை பார்த்து மக்கள் ஆச்சரியப்படுவார்கள், எவ்வளோ அழகாக இருக்கிறது, எவ்வளோ பசுமையாக இருக்கிறது, எவ்வளோ பச்சை நிறமாக இருக்கிறது என்றெல்லாம் மக்கள் ஆசைப்படுவார்கள். பிறகு அது என்ன செய்கிறது, வெறும் அது வைக்கோலாக மாறிவிடும். காலப்போக்கிலே அது வைக்கோலாக அது மாறிவிடும். இது அல்லாஹ் சூர் அல் ஹதீத் 20வது வசனத்தில் சொல்கிறான், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உலக வாழ்க்கை என்பது விளையாட்டுக்குரியது, வீணானது, அது பார்ப்பதற்கு அலங்காரமாக இருக்கும், உங்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் பெருமை பேசக்கூடிய இடமாக இருக்கும், பரஸ்பரம் உங்களுக்கு மத்தியிலே சொத்து செல்வங்களையும் பிள்ளை குட்டிகளையும் பெருக்குகின்ற இடமாக இருக்கும். அந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு 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 மலையைப் போல, அந்த மலையின் மூலமாக ஒரு தானியம் உருவாகுகிறது, அதை விதைத்தவருக்கு அது சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. பிறகு நீங்கள் அதை பார்ப்பீர்கள், அது மஞ்சளாக மாறிவிட்டு பிறகு அது வைக்கோலாக மாறிவிடும். இதே போன்ற உலகம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், ஒரு நாள் அழிந்துவிடும். யார் இந்த உலகத்தில் எவ்வளோ முதுமை அடைந்தாலும் அவருக்கு முதுமை அடைகிற போது மரணத்தை அவர் நெருங்குகிறார் என்ற அந்த எச்சரிக்கை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்துகிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், சில மனிதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு உலகத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனையை, மறுமை சிந்தனையை ஏற்படுத்தக்கூடியவற்றை உலக வாழ்வில் உங்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி தரவில்லையா, உங்களுக்கு எச்சரிக்கையை செய்யக்கூடியவைகள் உங்களை வந்து சேரவில்லையா என்று மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இந்த ஆயத்தில் வரக்கூடிய அந்நதீர் என்ற வார்த்தை, சூரா ஃபாத்திர் 37வது வசனத்தில் வரக்கூடிய நதீர் என்ற வார்த்தை வந்து அஷைப், ஒரு மனிதனுடைய தலைமுடியில் நரைப்பது, தலை அல்லது தாடி முடிகள் நரைப்பது, ஏன்னா முடி நரைப்பது கூட நீ மரணத்தை நெருங்கியிருக்கிறாய், கபூரை நெருங்கியிருக்கிறாய் என்பதை ஒரு மனிதனுக்கு உணர்த்துகிறது என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் அந்த திருவசனத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள். இந்த உலகத்துடைய வாழ்க்கை 60க்கு 70க்கு இடப்பட்ட காலம். யார் 60 வயதை தாண்டிவிடுகிறார் அவருக்கு அல்லாஹ்விடத்திலே காரணம் சொல்ல முடியாது, எனக்கு அதிகமான காலம் வாழ கிடைக்கவில்லை என்று காரணம் சொல்லிவிட முடியாது.
ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் 60 வருஷம் வாழ்வாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா மறுமையில் எந்த ஒரு காரணத்தையும் அல்லாஹ் அவருக்கு சொல்வதற்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க மாட்டான். என்னால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக வாழ்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வாலிபத்தை பயன்படுத்துங்கள், சக்தியை பயன்படுத்துங்கள் என்று எங்களுக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஓய்வு நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், செல்வங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். சொன்னார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதனே, நீ 5 நிலைமைகள் ஏற்படுவதற்கு முன்னால் 5 நிலைமையை நீ பயன்படுத்திக் கொள். வயோதிப்பம் ஏற்படுவதற்கு முன்னால் வாலிபத்தை, நோய் ஏற்படுவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை, வறுமை ஏற்படுவதற்கு முன்னால் செல்வத்தை, உனக்கு வேலைப்பழுக்கள் வருவதற்கு முன்னால் உனது ஓய்வு நேரத்தை, நீ மரணிப்பதற்கு முன்னால் உனது வாழ்வை பயன்படுத்திக் கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நசாயில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாகும். எனவே நாங்கள் உலகத்தை பயன்படுத்துவது என்பது நல்ல அமல்களை செய்து நேரத்தை நாங்கள் மதித்து நாங்கள் வாழ்வதாகும். அதே போன்று அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்று எங்களுடைய நேரங்கள் வீணாக கழிவதற்கு முதலாவது காரணம் நாங்கள் நேரத்துடைய பொறுமதியை விளங்காமல் அந்த நேரங்களை வீணாக செலவழிப்பது, மறுமையை சம்பாதிக்கக்கூடிய விடயங்களில் எங்களுடைய நேரங்களை பயன்படுத்தாமல் வீணாக செலவழிப்பது. யார் தனது நேரத்தை பாதுகாக்கவில்லையோ அந்த நேரத்துடைய பிரயோசனத்தை அவர்கள் இழந்து விடுவார்கள். அதே போன்று நாங்கள் எங்களுடைய நேரங்களை பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் மார்க்க அறிவு, பிரயோசனம் தரக்கூடிய அறிவை நாங்கள் இன்னும் இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வது, அது போன்ற விடயங்கள் எங்களுடைய நேரத்தை நாங்கள் செலவழிக்க வேண்டும். இபாதத்துக்களை அதிகமாக செய்வது, குர்ஆனை அதிகமாக ஓதுவது, ஹலாலானவற்றை நாங்கள் தேடுவது, தொழில் செய்வது, உத்தியோகம் செய்வது, ஹலாலை தேடி பிரயாணம் செய்வது, இப்படியான விடயங்களில் எங்களுடைய நேரங்கள் கழிய வேண்டும். மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வது, இது போன்ற விடயங்களிலே கழிய வேண்டும். உலகத்திலே எல்லோருடைய நிலைமையும் ஒரே போன்று இருப்பது என்பது ஒரு 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 அபூர்வமான விடயமாகும், அது ஒரு ஒரு சாத்தியமற்ற விடயமாகும். உலக நாட்கள் அது மாறி மாறி வரக்கூடியதாக இருக்கிறது. அதில் சந்தோஷம் இருக்கிறது, கவலை இருக்கிறது, வறுமை இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, பயம் இருக்கிறது. இவைகள் அனைத்து மாறி மாறி வரக்கூடிய இடம்தான் உலகமாக இருக்கிறது. சூர் அல் பக்ரா 155வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நாங்கள் பயத்தை கொண்டும், பசியை கொண்டும், பொருளாதார நெருக்கடிகளை கொண்டும், இல உயிரிழப்புகளை கொண்டும், நஷ்டங்களை ஏற்படுத்துவதை கொண்டும் உங்களை நாங்கள் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனவே இந்த உலகத்திலே ஒரு அடியான், அவன் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்பதற்காக, எல்லா சந்தர்ப்பத்திலும் அவன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்துடைய நிலைமைகள் எல்லாம் மாற்றி கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை கொண்டுதான் பொறுமை என்பது பூர்த்தியாகும். ஒரு அல்லாஹ்வுடைய நியமத்துடைய பொறுமதி ஒருவர் இழந்தால்தான் அந்த நியமத்துடைய பொறுமதியை அவர் விளங்கிக் கொள்வார். எனவே இழப்புகளின் மூலமாகவும் நாங்கள் அல்லாஹ்வுடைய பொறுமதியை, நாங்கள் நியமத்துடைய பொறுமதியை விளங்கிக் கொள்ள வேண்டும். யாரு அல்லாஹ்வை அதிகமாக, அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை, அல்லாஹ்வுடைய அருக்குடைகளை ஆசைப்படக்கூடியவர், அல்லாஹ்வுடைய அருளை ஆசைப்படக்கூடியவராக இருப்பார், அவர்தான் அல்லாஹ்வை உண்மையாக அஞ்சக்கூடியவராக இருப்பார். யாருக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை, வறுமையோடு வாழ்கிறாரோ அவர், அவருடைய உள்ளத்தில் வரும், நான் கஷ்டப்படுகிறேன், நான் வறுமையோடு இருக்கிறேன், எனக்கு வந்த கஷ்டம் இன்னும் ஒருவருக்கு வரக்கூடாது, அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்தால் நான் செலவழிப்பேன் என்ற உணர்வு வறுமை அவருடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துகிறது. ஏன்னா அவர் வறுமையிலே கஷ்டப்படுகிற போதுதான் அவர் அவருடைய கஷ்டத்தை உணர்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக மாறுவார். என வறுமை கூட உலகத்தில் எங்களுக்கு நலவுக்காகத்தான் ஏற்படுகின்றது. எனவே யார் மேலே சொல்லப்பட்ட விடயங்களை புரிந்து கொள்வார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவருக்கு உலகத்தில் உயர்வு ஏற்பட்டாலும் சரி, தாழ்வு ஏற்பட்டாலும் சரி, அல்லாஹ் அவரை வறுமையை கொண்டு சோதித்தாலும் சரி, சொத்து செல்வங்களை கொடுத்தாலும் சரி, எப்போதும் அல்லாஹ்வுடைய நியமத்தை, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். அல்லாஹ்வுடைய நியமத்துக்களுக்கு நாங்கள் அறுக்குடைகளுக்கு நன்றி செலுத்துவதை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை, அல்லாஹ்வுடைய கயிறுகளை, நலவுகளை உலகத்தில் எங்களுக்கு இறக்கிக் கொள்ளலாம் என்ற விடயத்தை ஹத்தீப் அவர்கள் சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த உலகத்தில் மனிதன் ஷைத்தானை கொண்டு சோதிக்கப்படுகிறான், நஃப்ஸை கொண்டு சோதிக்கப்படுகிறான், மனோ இச்சைகளை கொண்டு சோதிக்கப்படுகிறான். எனவே இந்த நேரத்தில் ஒரு மனிதன் பாவியாக மாறிவிடுகிறான், பாவங்களை செய்விடுகிறான். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதன் கட்டாயம் எப்போதும் தௌபா செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்யுங்கள், மோமின்களே, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சூரா அன்நூர் 31வது வசனம். தௌபா என்பது அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களிடத்தில் இருந்து விரும்பக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது. ஏன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், தௌபா செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் விரும்புகிறான். சூரா அல் பக்ரா 222வது வசனம். ஒரு அடியான் பாவங்களுக்கு நெருக்கமானவனாக இருக்கிறான், பாவங்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அந்த பாவங்கள் செய்கின்ற மனிதனை பாவத்தை விட்டு தூரமாக்கக்கூடியது தௌபாவாக இருக்கிறது. பாவம் செய்யக்கூடிய மனிதன் தௌபா இல்லாமல் மரணிப்பது, தௌபா இல்லாமல் வாழ்வது, அது நஷ்டமான ஒரு விடயமாகும். செய்கின்ற பாவத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பது நஷ்டத்துடைய அடையாளமாகும். எனவே பாவத்தை செய்யக்கூடியவர்கள் அதிகமாக இஸ்திகஃபார் செய்து அதிகமாக நல்லமல்களை செய்து அந்த பாவத்தை அழுக்கி, பாவத்தை அழித்து விடுங்கள். சூரா ஹூத் 114வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நல்லமல்கள் பாவங்களை போக்கிவிடும். அதே போன்று
உண்மையான தௌபாவை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முடித்துக்கொள்வது, மரணிக்கக்கூடிய நேரத்தில் தௌபாவோடு மரணிப்பது என்பது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது. ஏன், யார் உலகத்தில் அல்லாவுடைய யாருக்கு அல்லாவுடைய தௌபா மன்னிப்பு கிடைத்து விடுமோ அவரை அல்லாஹ் மறுமையிலே தண்டிக்க மாட்டான். யார் பாவத்துக்கு பின்னால் தௌபா செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா மௌத்துடைய நேரத்தில் தௌபாவுடைய பாக்கியத்தை கொடுப்பான். ஏன், சில நேரத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சில பேருக்கு தௌபா இல்லாமல் மௌத்தாகக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டுவிடும். எனவே நாங்கள் மௌத்துக்கு முன்னால் தௌபா செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் சூரா அன்-நிசா 17 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தௌபா என்பது அல்லாஹ் அடியார்களை எப்போது மன்னிப்பான் என்றால் அவர்கள் பாவங்களை தெரியாமல் செய்து பிறகு அவசரமாக தௌபா செய்தால் அப்படியானவர்கள் அல்லாஹ் மன்னிப்பான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே ஒரு மனிதனை நல்ல சிந்தனையின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியது, மறுமையுடைய சிந்தனையின் பக்கம் கொண்டு போய் செய்யக்கூடிய, நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை ஏற்படுத்தக்கூடியது அதிகமாக மரணத்தை நினைப்பதாகும். மரணத்தை அதிகமாக நினைப்பது நல்லடியார்களுடைய பழக்கமாக இருக்கிறது. ஏன், எங்களுடைய காலத்திலே பயங்கரமான நோய்கள் ஏற்பட்டிருக்கிறது, பல பேர்கள் எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக நாங்கள் மரணத்தை நினைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். திடீரென்று மரணங்கள் ஏற்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் படிப்பினை பெற வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே தௌபாவை கொண்டு வர வேண்டும் என்று ஹத்தீப் அவர்கள் சொல்லிவிட்டு ஹுத்பாவுடைய இறுதி கட்டத்திலே அல்லாஹ்வுடைய முதலாவது ஹுத்பாவுடைய இறுதி கட்டத்தில் அல்லாஹ்வுடைய அடியார்கள் உலகம் என்பது இரண்டு கட்டங்களாகும், இரண்டு எட்டுக்கள் தான் உலகம் என்பது, இரண்டு நிலைமைகள். ஒன்று, நீ உலகத்துக்கு வந்த அந்த நாள் தாயுடைய வயிற்றிலிருந்து உலகத்துக்கு நீ வந்த உலகத்தை வந்து பார்த்தாய். இரண்டாவது, நீ உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த சந்தர்ப்பம். நாங்கள் சூரியன் உதித்திருக்கும் போது நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், சூரியன் மறையும் போது நாங்கள் மரணித்து விடலாம். சூரியன் உதிக்கும் போது தாயுடைய வயிற்றிலிருந்து நாங்கள், சூரியன் மறையும் போது தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வருகிறோம். அதுபோன்றுதான் உலக வாழ்க்கை என்பது, மாலையில் இருந்தால் காலையில் மரணித்து விடலாம், காலையில் வாழக்கூடியவன் மாலை நேரத்தை காணாமல் மரணித்து விடலாம். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது புஜத்தை படித்து சொன்னார்கள், இந்த உலகத்திலே வாழும்போது நீ ஒரு ஒரு வழிப்போக்கரை போன்று நீ வாழு, ஒரு பாதையை கடந்து செல்லக்கூடிய நபரை போன்று வாழு என்று சொல்லிவிட்டு அப்துல்லாஹி உமர் ரழியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்வார்களாம், ஏ மனிதனே, நீ மாலை நேரத்தை அடைந்தால் காலை நேரத்தை எதிர்பார்க்க வேண்டாம், காலை நேரத்தை அடைந்தால் மாலை நேரத்தை எதிர்பார்க்க வேண்டாம், மரணம் வந்துவிடும், எங்கள் அறியாமல் வந்துவிடும் என்று அப்துல்லாஹி உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி குத்பாவுடைய கடைசியிலே, இந்த உலகம் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இந்த உலகம் என்பது சிறிய இன்பமாகும், மறுமை என்பதே தக்குவாதாரிகளுக்கு பொருத்தமான சிறந்த இடமாகும், உங்களுக்கு மறுமையில் அணுவளவு கூட அநியாயம் செய்யப்பட மாட்டாது. சூரா அன்-நிசா 77 வசனத்தை ஹத்தீபாவர்கள் ஓதி முதலாவது ஹுத்பாவிலிருந்து முழுமையாக விடைபட்டு சென்ற ஹத்தீபாவர்கள் இரண்டாவது ஹுத்பாவில் அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொன்னதன் பின்பு சுருக்கமாக, அல்லாஹ்வுடைய அடியார்களே, முஹர்ரத்துடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம், அந்த மாதத்தை அல்லாஹ் தன் பக்கம் இணைத்திருக்கிறான், அல்லாஹ் அதனை பரிசுத்தமான மாதமாக ஆக்கி வைத்திருக்கிறான், யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, பாவத்தை கொண்டோ அநியாயங்களை கொண்டோ யாருக்கும் அநியாயம் செய்துவிடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், சூரா தௌபா 36 வசனத்திலே, மாதங்கள் 12 அந்த மாதங்களை அல்லாஹு தாலா அதில் 4 மாதங்களை சிறந்த மாதமாக ஆக்கியிருக்கிறான், இது அல்லாஹ்வுடைய உறுதியான மார்க்கமாகும், அந்த மாதங்களிலே நீங்கள் புனிதமான மாதங்களிலே யாருக்கும் நீங்கள் அநியாயம் செய்துவிட வேண்டாம். பாவம் என்பது, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிறார், பாவம் என்பது மிகப்பெரிய அநியாயம், சாலிஹான அமல் என்பது அது இந்த இப்படியான காலகட்டத்திலே புனிதமான மாதங்களில் சாலிஹான அமல் செய்வதென்பது மிகப்பெரிய கூலியை பெற்றுத்தரும். எனவே இந்த மாதத்தில் நாங்கள் அதிகமாக நஃபிலான நோன்புகளை நோட்பது சுன்னத்தாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரமலானுடைய மாதத்துக்கு பின்னால் ஒரு மனிதன் பிடிக்க வேண்டிய நோன்புகளில் சிறந்த நோன்பு, சிறந்த மாதம் இந்த மஹர்ரமுடைய மாதம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த மாதத்திலே குறிப்பாக ஆஷுராவுடைய தினம் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் செவ்வாய்க்கிழமை வர இருக்கிறது, எதிர்வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அந்த ஆஷுராவுடைய தினத்திலாவது நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோட்டிருக்கிறாங்க, நோக்குமாறு மற்றவர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நாளில் தான் அல்லாஹு தஆலா மூசா நபி அவர்களையும் அவர்களோடு சேர்ந்திருந்தவர்களையும் ஃபிரௌனுடைய கெடுபிடிகளை விட்டு பாதுகாத்து ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய சஹாக்களையும் அல்லாஹ் அளித்த தினமாகும். எனவே மூசா நபி அவங்க அந்த நோன்பை நோட்டிருக்கிறாங்க, அதே மாதிரி நானும் நோக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோட்டுறாங்க, சஹாபாக்களையும் நோக்குமாறு அந்த நோன்பை நோக்குமாறு வலியுறுத்தினாங்க. எனவே அந்த ஆஷுராவுடைய தினத்தில் நாங்கள் நோன்பு நோக்கும்போது அதுக்கு முந்தைய தினமாகிய திங்கட்கிழமையும் 9வது தினமும் நாங்கள் நோன்பு நோட்பது சிறந்ததாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் ஹயாத்தோடு இருந்தால் 10வது நாள் மாத்திரமல்ல 9வது நாளும் சேர்த்துத்தான் பிடிப்பேன் என்று
சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த புது வருடத்தை ஆரம்பிப்பதற்காக வேண்டி புது புது விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க்கத்தில் அப்படியான எந்த ஒரு விடயங்களும், புது நூதனமான விடயங்களும் மார்க்கத்திலே வலியுறுத்தப்படவில்லை என்று ஹதீப் அவர்கள் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்று வலியுறுத்தி முழுமையாக மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவிலிருந்து நீண்டதொரு துவாவை செய்து விடைபெற்று சென்றார்கள். இறுதியாக புனித மஸ்ஜித் அல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை நேர்களுக்கு நாங்கள் மொழிபெயர்க்க உள்ளோம். அதற்கு முன்னால் சிறியதொரு இடைவேளை.